பெங்களூர்லேயே மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் கேர்புரத்தில் இருக்கிற கோட்டை லிங்கேஸ்வரா 130 வருஷத்துக்கு முன்னாடி பழமையான ஒரு கோவில். பெங்களூரில் கேர்புரம் மார்க்கெட் பக்கத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு கோட்டை லிங்கேஸ்வரா ஒரு அந்த காலத்து கோவில், 130 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கோவில். இது 130 வருஷம் வரலாறு. அப்போருந்து இது மாதிரி பல்லாக்கி என்ற ஒரு தேர் திருவிழா நடக்கும். இந்த கேஆர்புரத்தில் சுற்றி வட்டத்தில் இருக்கிற எல்லா ஒவ்வொரு வில்லேஜில் இருக்கிற தனித்தனியாக ஒரு கிராமம் இருக்குல்ல, அவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஃபெஸ்டிவல்லாம் ஃப்ளவரில் இது மாதிரிலாம் ஒரு ஃபெஸ்டிவல் வந்து டெக்கரேஷன் பண்ணுவாங்கன்னு நினச்சா இங்கே நான் ஃபஸ்ட் டைம் இது மாதிரிலாம் பார்க்குறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது வந்து கணபதி. நம்ம விநாயகர்லேருந்து தான் ஃபஸ்ட்டு இந்த பல்லாக்கி திருவிழாவை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தி, அந்த மயிலரகு எவ்வளோ அற்புதமாக உள்ளே இருக்கிறது. சிலை வந்து ஆனால் சின்னது தான், அது பூ டெக்கரேஷன் வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா. அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படி அம்மன் சிலை எவ்வளோ அற்புதமாக காட்சியளிக்கிறார் எங்கள் அம்மன். அடுத்து அம்மன் தான், இங்கே அம்மன் அது மாதிரி தான் இருக்குது. அம்மன், விநாயகர், ஆஞ்சநாயர், ஈஸ்வரன், சிவலிங்கம் எல்லாமே டெக்கரேஷன் எல்லாமே இருக்குது. ஒரு 50 பல்லாக்கி. சரி, நீங்கள் வந்து இதை மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இது மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலில் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து கலந்து கொள்ளுங்க. பெங்களூரில் யாரா இருந்தீங்க, சுற்றி வட்டாத யாரா இருந்தீங்கன்னா நேராக நீங்கள் ஒரு பல்லாக்கி வந்து கலந்து கொள்ளுங்கள். எவ்வளோ அற்புதமாக இருக்குது. இங்கே வந்து டான்ஸு, சாப்பாடு எல்லாமே போடுறாங்க, எல்லாமே ஃப்ரீ தான். நைட் ஃபுல்லாக நைட் வந்து ஒரு 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த நாள் காலையில் 7 மணி 8 மணிக்கெலாம் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. இந்த பல்லாக்கி தெரியுதா, நீங்களும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. சிலைக்கு இங்கே வந்து எல்லாரோட சிலையும் இருக்குது. ஊரில் என்னென்ன வணங்குறாங்களோ அதை வந்து நம்மளுக்கு வந்து பல்லாக்கி திருவிழாவை கொண்டு செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. அது எல்லாமே நம்ம மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். இது மாதிரிலாம் தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறதாக நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு பார்க்கலாம். நம்ம இங்கே பெங்களூரில் ஒர்க் பண்ணுறதால இங்கே பக்கத்துலேயே இருக்குது. அதனால் வந்து நம்ம இதை வந்து வீடியோ வந்து கேப்சர் பண்ணோம். சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்கோ டான்ஸ் இதெல்லாம் அவங்களோட வீடியோஸ். ஏர்போர்ட்டில் சின்ன சின்ன ஒரு கிராமம் இருக்குல்ல தெரு, அது மாதிரிலாம் அந்த பசங்க அவங்களோட பசங்களாம் எவ்வளோ டான்ஸ் போகிறாங்க பாரு டிஸ்கோ. நீங்களும் போய் கூட போடலாம், இங்கே வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்களும் டான்ஸ்லாம் போடலாம். ஃபுல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஃபுல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இது வந்து 50 பல்லாக்கியும் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணணும். இந்த லாஸ்ட்டாக பார்த்து டான்ஸ் போடுவாங்க, எல்லாமே டான்ஸ் பண்ணுவாங்க. லேடிஸ் அண்ட் அங்கிள் ஆண்டிஸ் எல்லாருமே இங்கே டான்ஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் கடைசியில் பார்க்குற வந்து சில வந்து எவ்வளோ அற்புதமாக ஒரு சிலை இருக்குது, எவ்வளோ அற்புதமாக ஒரு ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு வந்து ப்ரைஸ் இருக்குது, ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், ஃபோர்த் ப்ரைஸ், நாலு ப்ரைஸ். அதுக்கப்புறமா thank you.
சும்மா அங்காடி போயிட்டு வந்துடலாமே.
ஒன்று வர்றான்.